ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, R15 வெர்ஷன் 4ம் R15 வெர்ஷன் 4ல எம் மாடல் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டு வண்டியை பற்றின கம்பேரிசன் வீடியோ வந்து இதில் பார்த்துடலாம். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். R15 பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவிங் இருக்கிற சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா, R15 வெர்ஷன்ஸ் 3, 4 எம் மாடல் தான். R15 வெர்ஷன் 4 வந்து இந்த பக்கம் இருக்குது, அது பிளாக் கலர். இந்த பக்கத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4ல வந்துட்டு எம் மாடல் இந்த பக்கம் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கிற பைக் தான். இந்த வண்டியோட பவர் பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் தான். பவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18.4 PS வந்துட்டு 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14.2 Nm டார்க் வந்து 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டு பைக்குமே பார்த்திங்க அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடுது. ஃப்ரண்டில் டயர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100x80 செக்ஷன் டயர் வந்துருது, டியூப்லெஸ் டயர் வந்துருது. இந்த R15 வெர்ஷன் 4ல பார்த்திங்க அப்படின்னா இந்த டார்க் நைட் இந்த கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்துட்டு ரிம் வந்துருது. R15 வெர்ஷன் 4Mல பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் அலாய் வந்துருது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா USD ஃபோர்க் தான் வருது. ஃபேரிங்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் தான், சேம் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 4ல பார்த்திங்கன்னா நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். ஆனால் எம்மில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த வண்டியோட ப்ரைஸை விட இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேம் தான். நம்ம ரெண்டு வண்டியோட செப்பரேட் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம R15 M வந்துட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ரெண்டுமே வந்துட்டு 2023 அப்டேட் தான். இந்த எம் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா குவிக் ஷிஃப்டர் வந்துடுது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா TFT டிஸ்பிளே வந்துடுது. ஒரு பக்காவாக செட்டப் வந்துருக்குது. இல்லை இதில் பார்த்தா தெரியும், ஆன் பண்ணோடனே யமஹா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். வெயில் அடிக்கிறதுனால கிளார் அடிக்குது. நான் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிடுறேன். பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் சூப்பராக இருக்குது. எம் மாடலில் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் தான் வரும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். டயர்ஸ், பாடி கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிமிலர் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு வண்டியும் அப்படியே அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும். ஆனால் கலர் பாருங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 150 வந்து தாராளமாக போகும். 155லாம் சொல்கிறாங்க, பட் அந்தளவுக்கு போன மாதிரி தெரில. பட் 150 அப்படின்றது கம்பல்சரி போயிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெண்டு வண்டியும் பாருங்கள், கடையில் லுக் வைஸ் பாருங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர், கோல்டன் கலர் எல்லாம் வந்துருது. டுவல் சேனல் ஏபிஎஸ், டூரமல் இண்டிகேட்டர்ஸ் தான். அப்படியே கிராஃபிக்ஸ்லாம் எல்லாமே விவிஏ வந்துட்டு ரெண்டு வண்டியிலுமே காமனாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம் மாடல் அதே தான், 140 செக்ஷன் டயர், ப்ளூ கலர் அலாய் வீல். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதே தான், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாமே சேம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. டோட்டல் கனெக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொபைல் கனெக்டிவிட்டி வந்து SMS அலாட் எல்லாமே இண்டிகேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எம்மில் பார்த்திங்கன்னா அது காட்டுற மாதிரி தெரில. ஸ்டிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர் இருக்குது, லோல் இண்டிகேஷன், கூல் டெம்பரேச்சர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டலில் இருக்குது. பக்கா செட்டப், பக்கா கிராஃபிக்ஸில் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. டேங்க் பார்த்திங்கன்னா அதே தான், 11 லிட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. 55ன்றது மைலேஜ் காமன். இங்கே பாருங்கள், இதில் அதே மாதிரி தான். இதில் பார்த்தா ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க, கால் அலாட்டு, மெசேஜ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர் இல்லை. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ப்ரைஸோட ரேஞ்ச் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு சரியாக தெரில, ப்ரைஸ் தெரில. ஒவ்வொரு ஏரியாவில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க, பட் அதனால் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகுது. ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த DRL வந்துட்டு பக்காவாக இருக்கா? நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்டு கம்பேரிசன் பார்ப்போம். ரெண்டு வண்டியும் பாருங்கள், ரெண்டு வண்டியோட ஹெட்லைட்டும் பாருங்கள், எப்படி தரமாக இருக்கா? எல்லாமே சேம் தாங்க. அந்த கலரு குயிக் ஷிஃப்டர் இதில் இருக்குது, இதில் குயிக் ஷிஃப்டர் இல்லை. ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது ரெண்டுமே இருக்குது. அதனால தான் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணி இந்த டார்க் நைட் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குது இந்த எம் மாடலில். எக்ஸாஸ்ட் சவுண்ட் கம்பேரிசன் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம R15 வெர்ஷன் 4ல கேட்போம். தரமாக இருக்குது. நம்ம அடுத்து எம்மில் கேட்போம். எனக்கு என்னமோ எம்மில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சவுண்டு ஃபீல் ஆகுது.
உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மட்டும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.